வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீச செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். இப்போது நாம் காணவிருப்பது இசை கோலம். Thank you.
பார்வையில் நாளும் கோளும். பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் மாதம் புதன்கிழமை ஜெய வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி துல்கஹ்தா பதினான்காம் தேதி திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் மைசூர் மண்டபம் எழுந்தருளல். நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல்
10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம். அடுத்து நாம் காணவிருப்பது நவ கோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல்கள். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி சுந்தரா போற்றி, வீர்யா போற்றி வினைகள் களைவாய், எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய், சந்திரா போற்றி சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி, சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு, இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பண்ணொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி, குணமிகு வியாழ குரு பகவானே மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய், சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய், வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா, அறவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கினிய ரம்யா போற்றி, கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி. இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். நாட்காலை நேரத்தில் உங்கள் செவிகளை நிறைவிக்கிற இந்த அருமையான தொடரில் திருமூலருடைய அற்புதமான திருமந்திர சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த திருமூலரை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய தெய்வம் யார் என்று நம்மை போல் இருக்கிற ஒரு பாமரன் போய், சுவாமி நீங்கள் கடவுளை பற்றி சொல்லுகிறீர்களே, யார் உங்கள் கடவுள் என்று கேட்டிருக்க வேண்டும். உடனே சொன்னார், இதென்ன கேள்வி? என்னுடைய நெற்றியில் பூசியிருக்கிற திருநீற்றை, நான் கழுத்தில் அணிந்திருப்பதாகிய உருத்திராக்கத்தை, இடையராது என்னுடைய வாய் உச்சரித்து கொண்டிருக்கிற நமசிவாய சிவாய நம சிவ சிவ என்கிற இந்த வார்த்தைகளை பார்த்தாலே என்னுடைய கடவுள் சிவன் என்று உனக்கு தெரியவில்லையோ? திருப்பி கேள்வி கேட்டார். மகிழ்ந்து போனவன், ஓ சிவன்தான் உங்கள் கடவுளோ? அவரை விட பெரிய கடவுள் உலகத்தில் இல்லையோ? அவனுக்கு இணையான, இல்லையென்றால் அவனுக்கு மேம்பட்ட வேறு ஒரு தெய்வம், அட அது கூட வேண்டாம், ஒப்ப வைத்து நோக்கத்தக்க இன்னொரு தெய்வமாவது உண்டா? இதுதான் கேள்வி. திருமூலருக்கு கொஞ்சம் கோபம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் தன்னுடைய தெய்வத்தை ஒப்பிட்டு சொல்லுவதற்கு இன்னொரு தெய்வம் இருக்கிறதான்னு கேட்டாலே மிகுந்த பற்றுறுதி உடையவர்களுக்கு சில நேரத்தில் கோபம் வந்துவிடும். திரும்ப திரும்ப கேட்காதேன்னு. பெரும்பாலும் ஞானிகளாக யோகியாக இருப்பவர்களுக்கு கோபம் வருவதில்லை. ஆனாலும் சில நேரத்தில் அவர்கள்
சினத்தின் உச்சிக்கே போய்விடுவார்கள். கங்கைக்கரையில் ஒரு சாமியார், அவருக்கு கோபமே வருவதில்லைன்னு ஊருக்கே தெரியும். ஒரு இளைஞன் போய் அவரை பார்த்து கேட்டான், சுவாமிகளே, உங்களுக்கு கோபமே வருவதில்லையோ? ஆமாப்பா, என்ன சொன்னாலும் உங்களுக்கு வராது? வராதையா, கண்ணா பின்னா என்று உங்களை நான் திட்டுகிறேன், அப்பொழுதும் வராதப்பா, ஓங்கி உங்களை பளார் என்று அடிக்கிறேன். சாமி கோபத்தின் உச்சிக்கு போனார். இதோ பார், கோபம் வராது வராது என்று சொல்லி கொண்டிருக்கிறேன், இப்படி இடக்கு முடக்காக கேட்டால் எனக்கு கெட்ட கோபம் வரும் என்றாராம் சாமியார். எனவே கோபமே வராது என்கிறவர்களை கூட ஒரு எல்லைக்கு தூண்டினால் கோபத்தின் உச்சிக்கு போய்விடுவார்கள். இவர் கொஞ்சம் சினத்தோடு சொல்லுகிறார், போ, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. எந்த உலகத்துக்கு போய் எந்த மூலையில் தேடினாலும் எங்கள் சிவபெருமானோடு ஒப்ப வைத்து சொல்லத்தக்க கடவுளர்கள் உலகத்தில் இல்லை. அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. அட, மேலுலகத்தில் போய் தேடினால் தேவாதி தேவர்களிலும் அவனை விட உயர்ந்த தெய்வம் இல்லை. மண்ணுலகத்தில் வந்தால் மனிதர்களில் யாராவது தெய்வத்தன்மை அடைந்து அவனை விட மேம்பட்டவர்களான அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. இந்த உலகத்தின் கண்ணேயும் அவனை விட மேம்பட்டவர்கள் இல்லை. ஒரு காலத்தில் இப்படித்தான் நம்முடைய பெரியவர்கள் அவரவர்கள் தெய்வமே உயர்ந்தது என்று சொல்லி தங்களுக்குள் கலாம் விளைவித்து கொண்டதனாலே சாதி சண்டையும் மத சண்டையும் இந்த மண்ணை இரத்தக்களமாக்கிய நூற்றுக்கணக்கான வரலாறுகள் இந்த மண்ணிலே உண்டு பெருமக்களே. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் பின் வந்தவர்கள் இப்படிப்பட்ட உறுதி உடையவர்களாக இருக்கிறவர்களை நெகிழ வைத்து சமரசம் பேசுகிறவர்களாக நம்முடைய வள்ளலாரைப் போல பாரதியைப் போல வருகிறார்கள். பாரதி ரொம்ப அழகாக சொல்லுவான், நான் சிவன் என்று சில பேர் கும்பிடுகிறார்கள், சில பேர் இல்லை இல்லை திருமால் தான் பெரிய தெய்வம் என்று கும்பிடுகிறார்கள், இன்னும் சில பேர் அல்லாதான் என்கிறார்கள், இன்னும் சில பேர் கர்த்தர் தான் என்கிறார்கள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பாரதியை கேட்டதும் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு சொன்னான். எப்படி தெரியுமா அந்த பாட்டு? ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியன், ஆத்தியை சூடிக்கொண்டு இளைய பிறை அணிந்து கொண்டு மௌனத்தில் இருக்கிறானே தட்சிணாமூர்த்தியாக சிவன் அவனா, மோனத்திருக்கும் முழுவெண் மேனியன், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசைகிடப்போன் திருமால், மகமது நபிக்கு மறையொருள் புரிந்தோன் அல்லா, இயேசுவின் தந்தை கர்த்தர் என பல மதத்தினர், எப்படி சமரசத்துக்கு வாராம பாருங்க, என பல மதத்தினர் உருவகத்தால் உணர்ந்தும் உணராதும் பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அடித்தான் தலையில் அடிக்கிற மாதிரி அவனவனும் அவனவனுக்கு தெரிந்த ஒரு பெயரால் அடித்தாலும் ஒன்றுதான். சர்க்கரையை எந்த பெயரிட்டு அடித்தாலும் இனிப்புத்தான் அதனுடைய தன்மை. அது வேறு வேறு வண்ணங்கள் பூசிக்கொண்டு வேறு வேறு மாவோடு கலந்து வருகிற பொழுது இதற்கு ஜாங்கிரி என்கிறீர்கள், இதற்கு மைசூர் பாகு என்கிறீர்கள், இதற்கு லட்டு என்று பெயர் வைக்கிறீர்களானால் இழை ஓடுவது எது என்றால் அந்த இனிப்புத்தான். அதுபோல பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, என்ன இயல்பு? அதன் இயல் ஒளி உறும் அறிவாம் என்றான். அறிவுக்கு மேலான தெய்வம் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்று பின்னே வந்தவர்களெல்லாம் சமரசம் பேசி அறிவொன்றே கடவுள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று பேசினார்கள். ஒரு காலத்தில் சைவ மதம் தலையெடுத்து நின்ற நேரத்தில் வந்த திருமந்திரக்காரர் சொன்னார், புவனம் கடந்து அன்று பொன்னொளி மிளிரும், புவனத்தை கடந்து ஒளி வீசுகிறவனாகிய தவளச் சடைமுடி தாமரை ஆனிருக்கிறானே சிவன், மிகச்சிறந்ததாகிய அழகிய வெள்ளை நிறமுடையதாகிய பிறைச்சந்திரனை தன்னுடைய முடியிலே சூடியிருக்கிற விரிந்து கிடக்கிற சடாமுடியை உடையவனாகிய சிவபெருமான் இருக்கிறானே, அவன்தான் பெருந்தெய்வம். அவனை விட மேலான பெருந்தெய்வம் விண்ணுலகத்திலும் இல்லை மண்ணுலகத்திலும் இல்லை என்று சிவனுடைய இயல்பு எடுத்து சொன்ன அற்புதமான இந்த பாடலை நீ இந்த இன்றைய ஆன்மீக அருளமுதத்தில் உங்களுக்கு விருந்தாக படைத்து இத்தனை நேரம் இருந்து கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு வணக்கமும் வாழ்த்தும் சொல்லி இன்றைய நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.